ஒரு முறை பாலைவனத்திலே சுடுமை கடுமையான வெயில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் உஸ்மான் அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அழைந்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடன் வந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், யார் அது? யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார்? அப்போது சொன்னார்கள் அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள்தான் இந்த நேரத்திலே பாலைவனத்திலே அழைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யா அமீருல் முஃமினீன், உஸ்மான் அவர்கள் அழைத்தார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்திலே எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு, பைத்துல் மாலுடைய சொத்திலிருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது, அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தால் யா அமீருல் முஃமினீன், நிழலுக்கு வாருங்கள் அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களுடைய ஹலீஃபாவே, குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள். நீங்கள் ஏன் அழைகின்றீர்கள்? ஹலீஃபாவாக இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வர சொல்லலாம். அமீருல் முஃமினீன் அவர்களே, யார் இந்த கண்ணியத்தை உமர் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள்? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை கேட்டவுடன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உத்திலா லில்லை, உஸ்மான் அவர்களே, நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அறிந்து கொள்ளுங்கள். உஸ்மான், இந்த ஆட்டை தொலைத்ததற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானா, உங்களிடத்திலே கேள்வி கேட்பாளா? கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு பதிலாக உஸ்மானே நீங்கள் போயா நிற்கப் போகிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆடு, கண்ணியத்துக்குரியவர்களே, பஷரியத்துல் ஆன் நஹ்தாஜுல் உமர், இந்த மக்களுக்கு இப்போது உமர் தேவை. இந்த மக்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு இப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு தேவை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் இரவு நேரத்திலே உலா வருகிறார்கள். உலா வரும் பொழுது ஒரு இடத்திலே அவரும் அவர்களுடைய அடிமையாலும் வேலையாலும் நின்று தொழுகிறார்கள். அப்போது ஒரு குழந்தை சப்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் உமர் அவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடி செல்லுகிறார்கள். அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், உன் குழந்தையை அமைதியாக இருக்க சொல், ஏன் இப்படி கத்தவிட்டு நீ தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்ப செல்கிறார்கள். மறுபடியும் தொழுகையில் நிற்கிறார்கள். மறுபடியும் அதே சப்தம், ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய்? இதற்கு குழந்தைக்கு பால் கொடுத்த, உணவை கொடுத்த, உறங்கவை. சொன்னார்கள், மனிதரே, இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ என்னிடத்திலே இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சந்நிதானத்திலே உமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன். உமர் அவர்கள் நிற்கிறார்கள் முன்னாடி. அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை யார் என்று. அப்போது சொன்னார்கள், உமர் அவர்கா, இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம்? உமர் அவர்களுடைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பதில் சொன்னார்கள், நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன். அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதான். அவருக்காக மறுமையிலே நான் வாதிட்டே தீருவேன். என்ன செய்ய வேண்டும் உமர் உங்களுக்கு? உமர் அவர்கள், எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும். உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு, வேலையாளை அழைத்துக் கொண்டு உமர் அவர்கள் பைத்துல் மாலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள், உமர் அவர்களே, ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள்?
அதை எனக்கு கொடுங்கள், நான் சுமந்து வருகிறேன், நீங்கள் கலீஃபா. அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌம அல் கியாமா, நாளை வறுமையில என் சுமையை நீ சுமப்பாயா? அத்தஹ்மிலு அன்னி அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌம அல் கியாமா, நாளை வறுமையில என் சுமையை நீ சுமப்பாயா? சுப்ஹானல்லாஹ். மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை உமர் அவர்களே தயாரித்து உமர் அவர்களை கொடுத்து விட்டு திரும்ப வருகிறார்கள், தான் உமர் என்பதை அறிவிக்காமல். திரும்பி வந்து வாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார் உமர் அவர்கள். அந்த குழந்தையும் அந்த தாயும் வயிறு நிரம்பி மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுவேன். ஹலீஃபா, ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். காலை ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், கம் கத்தல்த மின் அத்ஃபாலில் முஸ்லிமீன யௌம இப்னு அல் கத்தாப், கத்தாபின் மகனே இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்கிறாய், கத்தாபின் மகனே இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய். அன்றிலிருந்து சட்டம் ஏற்றப்பட்டது,